டேஸ் கவுண்டிங் தினமும் ஒரு வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோவில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அது மிஸ் நீங்கள் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் கஷ்டப்பட்டு அந்த டேஸ் கவுண்டிங்கை வந்து கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சகோதரர்களே, தம்முடைய தமிழ் சமுதாயத்தில் ஒரு ஒரு ஆண்மகனும் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலச்சி வாழும்போது தான் நம்ம சமுதாயம் வலிமையடையும். இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரண காலகட்டத்தில் வாழலை ஆச்சுங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலிகாலத்தின் உச்சம், அழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கும் காலம். உங்கள் கண் முன்னால் ஒவ்வொருத்தரும் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. தொழில்கள் சிதைஞ்சிட்ருக்கு, அப்புறம் நம்முடைய ஃபார்ச்சூன் எதிர்காலம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்குது. அதாவது ஆட்டோமேட்டிக் வேலைகள் செய்யும் தொழில்கள் மட்டுமே இருக்குது. அது என்ன வேலைகள் தாங்க, ஒரு மனிதன் 10 மனிதன் வேலை செய்வதற்கான வேலையை தடை செய்வதற்காக ஒரு பொருளை கண்டுபிடிப்பாங்க ஆச்சுங்களா. அதாவது ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது 10 டேட்டா என்ட்ரி வேலை செய்பவர்களின் வேலையை அந்த ஒரே ஒரு சாஃப்ட்வேரை வச்சு ஒரே ஆளை போட்டு வேலை செஞ்சிடலாம். அப்போது அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குவதற்கான வேலையை ஒரு இளைஞன், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை செஞ்சு 10 பேருடைய வேலையை கெடுப்பதற்கான வேலையை செய்கிறாங்க ஆச்சுங்களா. அந்த மாதிரி ஆட்டோமேஷன் செய்வதும் AI சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு ரோபோட்டிக்ஸு போன்ற துறைகள் அபரிமிதமாக வளரும். இதெல்லாம் வளருவதற்கான காரணம் மனிதர்கள் எதிர்காலத்தில் தேவையில்லாத சூழலில் ஆச்சுங்களா, மனிதர்களே தேவையில்லாத ஒரு சூழலில் கூட, அதாவது வேலைக்கு ஆளுகளே இல்லைனாலும் அந்த தொழில் நடக்கும். அதற்கு தேவையான தொழில்கள் மட்டுமே, அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேவையான தொழில்கள் மட்டுமே இந்த கலிகால இறுதியில் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் இது சம்பந்தமான பலரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த உலகத்தில் நடக்கும் சூழல்லாம் ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது பலரும் சொல்கிறாங்க. என்ன காரணம், நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது வந்து ஒரு ஊழிக்காலம் ஆச்சுங்களா. இந்த சமயத்தில் வெளி உலகத்தில் உங்களின் வளர்ச்சியை ஒரு மிகப்பெரிய சுனாமி புயல் நிகழ்ந்துட்டு இருக்கையில் நான் போய் அங்கே கடை வைக்கிற சார் கடையில் ஆள் வர மாட்டேறாங்க அப்படின்லாம் பேசக்கூடாது. இந்த சமயத்தில் உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தி கொள்வதற்காக என்ன என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். உங்களை பாதுகாத்து கொள்வதற்காக உங்கள் நேரத்தையும் காலத்தையும் செலவிடுங்க. இது போன்ற பல லட்சக்கணக்கான புதிய வகையான கிருமிகள் எல்லாமே உலகத்தில் வரத்தான் போகுது. அந்த மாதிரியான சூழலில் எது உங்களை காப்பாற்றும், உங்களுக்குள் இருக்கும் உள்ளார்ந்த வலிமை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். உங்களுக்குள் இருக்கும் நமக்குள் இருக்கும் உள்ளார்ந்த வலிமை என்ன, நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய பிரம்மச்சரியம், ஆண்களுக்கு நமக்குள் இருக்கும் விந்து சக்தி. நம்மை நாம் வலிமைப்படுத்தி கொண்டால் உலகத்தில் நிகழும் எந்த ஒரு கடின சூழ்நிலைகளையும் மிக எளிமையாக நம்மளால் கடந்து வந்துட முடியும். புரிஞ்சுதுங்களா. ஆகவே அதுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது என்ன, பிரம்மச்சரியம். அதற்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1000 நாட்கள் பிரம்மச்சரியம் கடந்து வரணும் அப்படின்ட்டு மங்க் மோடில் இருக்கும் அனைத்து சகோதரர்களும் உறுதி எடுத்துக்கணும்ட்டு தனி பிரைவேட் குரூப்பே போட்டு மன உறுதியோடு ஒரு ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் வந்துட்டுருக்கோம். அதே சமயத்தில் பல சகோதரர்கள் ஒரு 30 நாள் கடக்கறக்கு சிரமப்படுறாங்க. நம்ம ஒரு 400 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரிய டேஸ் எல்லாமே கவுண்டிங் பண்ணி அப்டேட்ஸ் பண்ணதுலேருந்து பார்த்தா இப்போ ஒரு 20% 30 நாட்களுக்குள்ளாகவே சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. ஆகவே அடுத்த செலிபசி சேலஞ்ச் வந்து எத்தனை நாட்கள் நம்ம போடலாம் அப்படின்னு உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிட்றேன். 3 முறை 90 நாள் முடிஞ்சிருக்கு, 2 முறை 48 நாள் முடிஞ்சிருக்கு, 5 சீசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். திரும்பவும் அடுத்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அக்ஷய திருதியை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மங்களகரமாக, உலகமே வந்து ஒரு கிரிட்டிக்கலான சூழலில் போயிட்டுருக்கு, இல்லை ஒரு மங்களகரமான ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டுங்க. இனி அடுத்து நம்ம சேலஞ்ச் ஆரம்பித்தா எத்தனை நாள் சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க.